ஹலோ, வெல்கம் டு நிலவின் ஒலி. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது 80s 90s கிட்ஸ் மிட்டாய்ஸ் வெரைட்டிஸ் தான் பார்க்க போகிறோம். நான் சில கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கேன், அது உங்கள்கிட்ட காமிக்க போகிறேன். ஷுவர் இன்றைக்கி உங்கள் கண்ணெல்லாம் கலங்க போகுது, ஆனந்த கண்ணீர் தான், அப்புறம் நாக்கில் எச்சிலும் இருப்போது. ஓகே, சரி வாங்க நம்ம மிட்டாய் வெரைட்டிஸ்லாம் பார்க்கலாம். நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணியும் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கம்மர் கட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். பாருங்கள், இதுதான் 80s 90s கம்மர் கட்டு. அதுக்கப்புறம் இது வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இப்போ விற்கிற கம்மர் கட்டு. ஸோ என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நான் ஒன்று சாப்பிட்டு பார்த்துட்டேன், சூப்பராக இருக்குது இந்த 80s 90s கம்மர் கட்டு. இதில் வந்து நிறைய சாப்பிடும்போது ஒரு தேங்காய் உள்ளே இருக்க மாதிரி, தேங்காய் வர மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு, டேஸ்டியாக இருக்குது. இப்போ வர கமர்கட்டு பார்த்திங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கு, பட் நடுவில் கொஞ்சம் என்ன சொல்கிறது, மீட்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ கொஞ்சம் ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஷேப்லேயும் பார்த்திங்கன்னா இது இப்போ விற்கிற மிட்டாய் கமர்கட்டு வந்து தட்டையாக இருக்குது, அப்போ விற்றது வந்து நல்ல உருண்டையாக இருக்கும், சூப்பராக இருக்குது. ஓகே, சரி, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன, இது என்ன தெரியுதுங்களா? ஈவினிங் ஆனால் வெளியில் பெல் அடிச்சுட்டு போவோம் ஒரு வண்டி, அதில் வந்து கமர்கட்டு, தேங்காய் பர்ஃபி, அதுக்கப்புறம் ரவா லட்டு, அப்புறம் இன்னொன்று தேங்காய், அப்புறம் வெல்லம்லாம் போட்டு இருக்கும்னு நினைக்கிறேன், வெல்லம் மார் சர்க்கரை, அது ஒரு உருண்டை இருக்கும். ஈவினிங் ஆனால் பெல் அடிச்சுட்டு போவாங்க. ஓகே, இது கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லாயிருக்கு, பட் என்னதாக இருந்தாலும் சின்ன வயசில் சாப்பிட்ட அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரவா லட்டு இதுதான் அங்கே விற்கிறதுலேயே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த தள்ள வண்டியில் கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக இருக்கும், பட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஈவினிங் ஆனால் தள்ள வண்டியில் போகிற சில ஸ்வீட் ஐட்டம்ஸ் பற்றி பார்த்தோம். அப்போல்லாம் வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு நம்ம ஈவினிங் வீட்டுக்கு போகிறச்ச பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்கும், பெட்டி கடை அப்படின்னு சொல்லுவாங்க, அப்புறம் நாட்டார் கடை அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அங்கெல்லாம் வந்து சில மிட்டாய் வெரைட்டிஸ் இருக்கும், அதெல்லாம் நம்ம வாங்கி சாப்பிட்டே போவோம் இல்லையா, அந்த மிட்டாய் வெரைட்டிஸில் அதை பார்க்கலாம். சரியா, பெப்பர்மெண்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ போலோ, போலோ தான் பெப்பர்மெண்ட், அப்படி அதே டேஸ்ட்டு தான் போலோ, நடுவில் ஊட்டாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ இந்த மிட்டாய் பாருங்கள், இதுவும் நம்ம ஆரஞ்சு மிட்டாய் மாதிரி வாயில் ரொம்ப நேரம் இருக்கும், சூப்பராக இருக்கும். இது வந்து ஹால்ஸ்லாம் சாப்பிட்ருப்பீங்களா, அதனுடைய கொஞ்சம் அந்த ஃப்ராக்ரன்ஸ்னு சொல்லலாம், அந்த எசன்ஸ் இருக்கும் இதில், சூப்பர். இந்த மிட்டாய் தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க, ஆரஞ்சு மிட்டாய். பேர் ஆரஞ்சு மிட்டாய்னாலும் இது எல்லோ கலர் அண்ட் ஆரஞ்சு கலரில் நமக்கு கிடைக்கும். அப்போல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்ல தடிமனாகவே இருக்கும். இண்டிபெண்டன்ஸ் டே, ரிப்பப்ளிக் டே அப்போல்லாம் நமக்கு இந்த மிட்டாய் கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா பொம்மை ஷேப்பில் இருக்குது, ஆல்மோஸ்ட் சேம் டேஸ்ட்டு தான், கொஞ்சம் புளிப்பு டென்ச் இருக்கும், ரொம்ப நேரம் நம்ம வாயிலேயே இருக்கும் இல்லையா இந்த மிட்டாய். இந்த மிட்டாய் பாருங்கள், ஸ்பாஞ்சியாக இருக்குது, நல்லா சூப்பராக இருக்குது, பஞ்சு மாதிரி இருக்குது, பஞ்சு மிட்டாய், அந்த பஞ்சு மிட்டாய் வேறு, இது வந்து ஸ்பாஞ்ச் மிட்டாய். ஓகே, ஜெல் மிட்டாய், கொஞ்சம் புளிப்பாக இருக்குது. இந்த மிட்டாய் கூட தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க, சக்கரை மிட்டாய். அதுக்கப்புறம் இது ஒரு வகையான மிட்டாய், இதில் கொஞ்சம் நட்ஸு சேர்ந்துருக்கு. ஓகே,
இது பால் மிட்டாய், பால் ஷேப்பில் இருக்க பாருங்கள். இதில் வந்து ஆக்சுவலாக குச்சி வரும், குச்சி மாதிரி வச்சுருப்பாங்க, குச்சி மிட்டாயின்னு கூட சொல்லுவாங்க. அப்போ பார்க்கும்போதே அப்படியே நாக்கில் எச்சில் ஊறுது இல்லைங்களா? சின்ன வயசில் இதெல்லாம் நம்ம வந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணினது தானே. இந்த மூணு மிட்டாய் வகைகளும் கொஞ்சம் லைட்டாக டேஸ்டில் கோயின்சைட் ஆகுது. இந்த மிட்டாய் கூட தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. பெப்பர் மின்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இப்போ கொஞ்சம் தின்னாக இருக்குது, அப்போல்லாம் கொஞ்சம் நல்லா திக்காகவே வரும், மின்ட்டு டேஸ்ட் இருக்கும். செங்கல் மிட்டாய், பட்டன் மிட்டாய் ஸ்லைட்டாக தான் வேரி ஆகுது இது இது இந்த மிட்டாய்களுடைய டேஸ்ட்டு. ரொம்ப நல்லாயிருக்கு. மூணுமே வந்து ஆல்மோஸ்ட் கடித்து சாப்பிடும்போது லைட்டாக கொயின்சைட் ஆகுது டேஸ்ட்டு. ஓகே, இப்போ பேப்பர் மிட்டாய், அப்பளம் மிட்டாயின்னு கூட இதை நம்ம சொல்லுவோம். இது நல்லா ஞாபகம் இருக்கு எப்படி இருக்கும்ன்ட்டு. வாயில் வச்சோன்னே அப்படியே கரைஞ்சி போகும். ஓகே, இப்போ வந்து இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு, சிகரெட் மிட்டாய். பட் ஆக்சுவலாக இதை விட இந்த பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேப்பர் இல்லாமல் இதுவே வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கும், அதுக்கப்புறம் மேலே வந்து ஒயிட் கலராக இருக்கும். அது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை விட. ஸோ அது கிடைச்சதுன்னா நல்லாயிருக்கும். ஸோ இப்போதைக்கு இது தான் மார்க்கெட்டில் கிடைக்குது. இது வந்து சிகரெட் மிட்டாய். அதுக்கப்புறம் பென்சில் மிட்டாய். பென்சிலே வந்து ரெண்டு, இது வந்து நம்ம பட்டாசுலாம் வெடிச்சோன்னா இந்த மாதிரி தானே இருக்கும், பென்சில் பட்டாசுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அது ஆல்மோஸ்ட் இந்த மிட்டாய் எல்லாமே வந்து ஒரே டேஸ்ட்டாக தான் இருக்குது இப்போதைக்கு. அப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் எல்லாம் ஒரே மாதிரி டேஸ்ட் இருக்க மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா எலாஸ்டிக்காக, இது ஒரு நம்ம கையில் வாட்ச் மாதிரி கட்டிக்கலாம். ஸோ இது பண்ணி பார்க்குறேன். இப்போ பேப்பர் மிட்டாய் சாப்பிட்டு பார்க்கலாம். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அப்படியே வரலை, உடையுது. அதே டேஸ்ட்டு தான், அப்படியே நாக்கிலேயே ஒட்டுது. சூப்பராக இருக்கு. இந்த மிட்டாய் வந்து நல்லா இழுக்கலாம், இழுத்து நம்ம வந்து என்ன ஷேப் வேணால் பண்ணிக்கலாம். கையில் வந்து வாட்ச் மாதிரி கட்டிக்கலாம், இந்த மாதிரி வாட்ச் மாதிரி நம்ம கட்டிக்கலாம். சரி, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஐயோ, எவ்வளோ வேணால் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் போல இருக்கே. ஓகே, வாட்ச் மிட்டாயே தான், வெளியிலலாம் வாட்ச். இது வாட்ச் மிட்டாய் தான், வாட்ச் மிட்டாய். நம்ம வந்து வெளியிலலாம் பொம்மை வச்சுட்டு இருப்பான், ஆக்சுவலாக நம்ம சின்ன வயசில் கணத்தில் கூட கொஞ்சோண்டு வச்சு விடுவான் இல்லைங்களா, வாட்ச் மாதிரி பண்ணிவிட்டு. எக்ஸாக்டாக அதே தான், நல்லா இருக்குது டேஸ்ட்டு, அதே மாதிரி டேஸ்ட் இருக்குது. டேடி மம்மி பேக்கெட், இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஸ்வீட்ஸ் இருக்குது. இதில் ப்ரௌன் கலரில் இருக்கிறதுலாம் வந்து கொஞ்சம் பார்க்க டேஸ்ட் வர்றது. அதுக்கப்புறம் கற்கண்டு இருக்குது, அப்புறம் குட்டி குட்டியாக பால்ஸ், இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஸ்வீட்டியாக இருக்குது. இதை பார்த்ததும் இன்னொரு ஸ்வீட் ஞாபகத்துக்கு வருது, அது வந்து கொக்கோ கோலா பாட்டில் மாதிரி ஷேப்பில் இருக்கும், அதில் இந்த கலர் பால்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது ஃபுல்லாக போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அது கிடைக்கல. ஸோ இதுதான் டாடி மம்மி பேக்கெட்டுக்குள்ளே, அது பாக்க பாக்கெட் மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே இந்த மாதிரி ஸ்வீட்ஸ். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பள்ளி மிட்டாய், வீல் மிட்டாய், அதுக்கப்புறம் டாடி மம்மி மிட்டாய், ஜவ்வு மிட்டாய், எடக்கல்லு மிட்டாய். இந்த மிட்டாய் வந்து நமக்கு கை நிறைய கிடைக்கும், நம்ம வந்து ஒரு 10 பைசா அந்த மாதிரி கொடுத்தா கூட கை நிறைய கிடைக்கும். அதுக்குள்ளே சீரகம் தான் இருக்கும், அது ரொம்ப நல்லது உடம்புக்கு, ஜீரணத்துக்கு நல்லது. இது வந்து வீல் மிட்டாய், நம்ம பெப்பர் மிண்ட் மாதிரியே தான் இருக்கும், இதை நம்ம வந்து வீல் மாதிரி சுற்றி விளையாடுவோம்.
ஜவ்வு மிட்டாய் சூப்பராக இருக்கும். இந்த மிட்டாய் டேஸ்ட்டு எடக்கல் மிட்டாய் ரொம்ப நேரம் நம்ம வாயில் இருக்கும், நல்லாயிருக்கும். இது வந்து டாடி மம்மி, டாடி மம்மி. இது வந்து ஒரு பக்கம் பார்த்தா மம்மி தெரிவாங்க, ஒரு பக்கம் பார்த்தா டாடி தெரிவாங்க. இந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு இப்படி சுற்றுவோம், அப்படி சுற்றிட்டு நல்லா ஃபாஸ்ட்டாக சுற்றிட்டு அப்புறம் இப்படி இழுத்தோன்னா அது ஆக்சுவலாக நூல் தானே, நமக்கு வந்து எலாஸ்டிக் நேச்சர் இருக்க மாதிரி இருக்கும், அதுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படி அதே மாதிரி பண்ணாங்கன்னா டீல் அடிப்போம். நல்லா இருக்கா? பழைய நினைவுகள்லாம் வருது இல்லைங்களா? சூப்பர். இந்த மாதிரி பண்ணி முடிச்சுட்டு நம்ம அந்த மிட்டாயை சாப்பிட்ருவோம். ஓகே, கடைசியாக நம்ம பார்க்க போகிறது குயின் ஆஃப் ஸ்வீட்ஸ் என்னன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். வேறு எதுவும் இல்லை, தேன் மிட்டாய் தான். ஓகே, தேன் மிட்டாய் என்கிட்ட இப்போதைக்கு ஆரஞ்சு கலர் தான் இருக்குது. ஆக்சுவலாக ஆரஞ்ச் அண்ட் ரெட் ரெண்டு கலரில் வரும். ரெட்டு தான் மோஸ்ட் பாப்புலர். இதுதான் குயின் ஆஃப் ஸ்வீட்ஸ். அப்போது நமக்கு கிடைச்ச மிட்டாய்கள்லேயே வந்து ரொம்ப ஹைலைட்டான மிட்டாய் வந்து இந்த தேன் மிட்டாய் தான். ஆக்சுவலாக இதுக்குள்ளே தேன் தான் உண்மையிலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்குவோம். இன்னமும் அது ரொம்ப டேஸ்டியாக இருக்குது, சேம் எக்ஸாக்டாக அதே டேஸ்ட்டு தான். இன்னும் கொஞ்சம் அப்போ ஜூஸியாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மிட்டாய் இந்த வாட்ச் மிட்டாய் தான். வாட்ச் மிட்டாய் வந்து இப்போது சின்ன பேக்கெட்டில். இந்த வீடியோ பண்ணதில் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னோடய சைல்ட்ஹுட் டேஸ்க்கே போன மாதிரி இருக்கு எனக்கு, உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, டைம் ரொம்ப ஆயிடுச்சு, இதோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோவை. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.